கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்காக ரோமர் 16 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 16 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் 5 வசனத்தை கூட நாம் சேர்த்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே பவுல் என்கிற ஒரு பரிசுத்தவான் ரோமாபுரிக்கு அவர் நிருபங்களை ஆவியானவர் உதவியோடு கூட அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த ரோமர் என்று சொல்லப்பட்ட இந்த நிருபம் மொத்தம் 16 அதிகாரங்கள் கொண்டதாக இருக்கிறது. இந்த ரோமாபுரி சபையாருக்காக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக பிரியமானவர்களே, ரோமர் 16 அதிகாரத்திலே அந்த நிருபத்தை முடிக்கும் தருவாயிலே இந்த பவுல் என்ற பரிசுத்தவான் அநேக பரிசுத்தவான்களை அவர் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லி ரோமாபுரியாருக்கு அவர் நிருபம் எழுதும்போது இதை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கவனிங்கள், இந்த 16 அதிகாரத்திலே அநேக பரிசுத்தவான்களை பவுல் வாழ்த்தும்படியாக அவர் வேண்டிக் கொண்டுள்ளார். காரணம் என்ன? இந்த பவுலுடைய இருதயமானது பிரியமானவர்களே, அநேக பரிசுத்தவான்களுடைய அன்பு பாசம் ஐக்கியம் இப்படியாக பூரண சமாதானம் இந்த பவுல் என்ற இந்த ஊழியக்காரன் அநேக பரிசுத்தவான்கள் மீது அதிகமான அன்பு அவர் வைத்திருந்தார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்த அநேக பரிசுத்தவான்களும் பவுல் மேல் மிகவும் அன்பாக இருந்தார்கள். கர்த்தருடைய வாழ்த்துதல் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பவுல் கடைசியாக இந்த சபையாரிடத்திலே இந்த பரிசுத்தவான்களை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று அவர் வேண்டிக் கொண்டார். இந்த பட்டியலில் முதல் இடத்திலே பிரியமானுலே இந்த வாழ்த்துதல் என்கிற வார்த்தையானது இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா என்று சொல்லப்பட்ட இந்த தம்பதிக்கு தான் கிடைக்கிறது. பிறகுதான் பிரியமானுலே அநேக பரிசுத்தவானுடைய பெயரை பவுல் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். கவனிங்கள், இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா என்கிற இந்த தம்பதி வீட்டிலே சபை கூடி வருகிறது. இவர்கள் பிரியமானுலே ஊழியத்துக்காக பவுலுக்காக எதையும் செய்ய இவர்கள் முன்வந்தார்கள். தங்களுடைய வீட்டிலே சபை கூடி வருகிறபடியால் அந்த சபைக்காக அவர்கள் தங்கள் பிராணனையே கொடுக்க அவர்கள் முன்வந்தார்கள். கவனிங்கள், பவுல் சொல்கிறார், அந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா வீட்டிலே கூடி வந்த அல்லது கூடி வருகிற சபையை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொண்டார். ரோமர் 6 அதிகாரம் 5 வசனத்திலே பவுல் இவ்வாறாக ரோமாபுரியாரை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நன்கு கவனிங்கள். இந்த வேத பகுதியிலே பிரிஸ்கிலா ஆக்கிலா என்கிற ஒரு தம்பதி எந்த அளவுக்கு அவர்கள் சாட்சியோடு இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், அவர்கள் பவுலோடு உடன் ஊழியம் செய்யும்படியாக அவருக்கு வேலை செய்யும்படியாக அவர்கள் இப்படியாக பவுலிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார்கள். இதுவும் இல்லாமல் பிரியமானுலே சபையாராலும் புறஜாதியாராலும் இந்த பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் பிரியமானுலே சாட்சியோடு கூட அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இந்த வேத பகுதியை எடுத்து கவனிங்கள். இவர்கள் வீட்டிலே சபை கூடி வருகிறது. இந்த
பரிசுத்தவான்களிடம் பவுல் பழகுகிறார். இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலாவும் பவுலோடு கூட இவர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒருமனத்தோடு சமாதானத்தோடு கூட ஊழியம் செய்திருக்கிறார்கள். கவனிகள், இந்த பவுலை பிரியமானுடைய ஒரு ஆவிக்குரிய சபையை நடத்தக்கூடிய நல்ல ஊழியக்காரனுக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடையாளமாக நாம் பார்க்கலாம். பிரிஸ்கிலா ஆக்கிலாவை நல்ல முன்மாதிரியான ஒரு விசுவாசிகளுக்கு அடையாளமாக நாம் பார்க்கிறார். இதை ஏன் பெரியமானுலே ஆவியானோடு ஏவுதலோடு கூட சத்திய உபதேசமாக நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னார். சாத்தானுடைய கிரியானது சபைக்குள்ளே அழிக்கப்பட வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசுவை பற்றி சத்திய உபதேசங்களை யோவான் என்கிற பரிசுத்துவான் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார்? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று யோவான் என்ற பரிசுத்தவான் தன்னுடைய நிருபத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானுலே, இன்று சபைக்கு விரோதமாகவும் ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் விரோதமாகவும் பிசாசு பலவிதத்திலே சபைக்கு இடையூறை அவன் கொண்டு வருகிறார். விசுவாசிக்கும் பிரச்சனை, ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை, சபைக்கும் புறஜாதிக்கும் பிரச்சனை, இப்படி பிரிவினைகள், பொல்லாத வல்லமைகள், பிசாசின் அடிமைத்தனங்கள், இருளின் அதிகாரங்கள், பொல்லாத கிரிகள்.